Hi, hello, Vanakkam, MC Nandhini Aravindan, along with MC Trainee Bala from Chennai Event MCs and Chennai Event Entertainers. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர் அண்ட் சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி இருக்கு, கரெக்டா? சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே இப்படி எல்லாம் கிளைமேட் இருக்குமா, இப்படி எல்லாம் வெதர் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க சென்னையில. அண்ட் சோ அப்படி இருக்கும் போது நாங்க வந்து சரி ஓகே சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். இதுவரை ஒரு பர்த்டே பார்ட்டி அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ECR காணத்தூர்ல வைபவம் லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் வந்திருக்கோம். அண்ட் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்க வந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இந்த பஸ் ஸ்ட்ரைக்னால பஸ் டிரைவர்ஸோட ஸ்ட்ரைக்னால நிறைய வந்து ப்ராப்ளம் சென்னையில். அதாவது பஸ்ஸஸ் எல்லாம் ஓடாம எல்லாருமே அவங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கார் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு வாரமா சென்னையில டிராஃபிக் எவ்ரிவேர் டிராஃபிக்கா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை டூ வீலர்ல எடுக்கணும் இல்லாட்டி கார்ல போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து 1 hour போகணும்னா நம்ம வந்து 2 hours இல்ல 3 hours ஆகுற மாதிரி ஆகுது. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். அண்ட் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த நிலைமையை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு லாங் ரூட் எடுத்தோம். பட் ஆனால் டிராஃபிக்கே இல்லாத ரூட் எடுத்து வந்தோம். அதனால எங்கள்கிட்ட இங்கே டைமுக்கு வர முடிஞ்சிச்சு. அண்ட் அதை பற்றி அட்வென்ச்சரஸான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூட் அது. அண்ட் அதை பற்றி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பாலா வந்து சொல்ல போகிறாரு. ஸோ பாலா அவர் தான் வந்து இன்றைக்கி ட்ரைவ் பண்ணார். ஸோ அவர் தான் சொல்ல போகிறாரு. எப்போவுமே லாங் ட்ரைவ் போனது இல்லை, இன்றைக்கி வந்து இது நம்ம நார்மலாக வந்திருந்தோம்னா ஷார்ட்டாக வந்திருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுக்கும்போது ஸோ வெஹிக்கிள் வந்து ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கே 2-3 வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வரும்போது ரோடு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நம்ம கரெக்ட் வேல வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டான பஞ்சுவாலிட்டிக்கு இந்த இடத்துல வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல யோசித்தோம். நான் அக்கா தான் பண்ணாங்க, தாம்பரம் போய் போயிடலாம் அப்படின்னு. தாம்பரம் போய் எப்படிக்கா ஈஸியாக இருக்கணும், அது ரொம்ப சுத்து அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைடா போயிடலாம், டிராஃபிக் இருக்காது, வித்தவுட் டிராஃபிக் வந்து நம்ம ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ரீச் ஆகலாமே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். கிளம்புனா தான் அங்கேருந்து கிளம்புனது எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. ஊரால் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கில் மட்டும் நிப்பாட்டி பெட்ரோல் போட்டோம், அவ்வளோதான். மற்றபடி 65 to 80 kilometers ஸ்பீடில் தான் வந்தோம். வந்த ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு, யார் குறுக்கு வந்திருந்தாலும் அவ்வளோதான், என்ன ஆயிருக்குனே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு. நடப்படியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டான டைம் கொண்டுட்டோம். கிளைண்ட் வந்து ஓகே பரவாயில்ல வாமா வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு கரெக்டான பஞ்சுவாலிட்டி டைத்தில் வந்துருக்கோம். கிளைண்ட் இறங்கினோடே வந்து ஏன் கேப்பில் வரல அப்படி கேட்டாங்க. சொன்னால் கேப்பில் வந்தால் நாளை தான் வந்திருப்போம். ஸோ அதனால சொல்லிட்டேன். பட் எனிவே என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு வந்து இட் வாஸ் லைக் லிட்டில் ஆஃப் யூனோ ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக் இல்லை, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ என்ன மாதிரி ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங், இன் பிட்வீனில் வந்து நாங்கள் தாம்பரம் போய் அது வழியாக வரதா இருந்தோம். ஸோ தாம்பரம் போய் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. அண்ட் பீப்புள் வேர் லைக் சேயிங் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இங்கே வரத்துக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், திருப்பி வந்து பேக்கில் வந்து பெருங்கலத்தூர் வழியாக வந்து அண்ட் கிளம்பக்கம் வழியாக வந்து வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆல்டர்னேட் ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப்பாகவே பண்ண முடியாது, ஆல்டர்னேட் ரூட்டே இருக்காது. ஸோ அப்போனா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் வந்தாகணும். பட் ஆல்டர்னேட் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க, கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கவே இருக்க நம்ம கையில் கூகுள் மேப், ஸோ ஆல்டர்னேட் ரூட்ஸும் காமிக்கும் அது. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கையில் வந்து எப்பயுமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஹெல்பிங் டூலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு உண்மையாக சொன்னால் அதுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. தோ எங்களுக்கு இது எனக்கு இந்த ரூட் தெரியுங்கனாலுமே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் பார்த்தா வரும். ஸோ அதனால நான் சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அண்ட் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஒரு லைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான். எனிவே நான் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கரேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்கரேஷன் நாங்கள் போய் காமிக்கிறோம் உங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னா வந்து நம்மளுடைய ஜம்பிங் கேசல் இருக்கு, ஒண்ணு அழகா இருக்கு. அண்ட் எஸ் இங்கதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அண்ட் இங்க நம்மளுடைய மாஸ்காட் எல்லாம் இருக்காரு. So happy birthday.
Vishwa. Yes. So you're MC Nandhini? Yeah. Oh, hi. I'm just doing a line. Yeah, no. You wanna come? Okay, so here it is. This is a beautiful decoration. Brown, green, and in the light room, very nice. So yes, in the background DJ irukanga. So DJ lights are putting irukka. DJ and on the setup DJ setup inga irukku. Well, so colorful ana or decoration and in the marathla irukka lights la na is just awesome. Okay. So maybe I can take you through the complete entire decoration. Wow. And pinnadi da vandu they have arranged for buffet. So it's a big place. Neenga varanu apdi nenichinga kandipa vandu you can come and visit this place and have a beautiful evening party. Yara organize pannu nenichinga. So this is Vaibhavam Lawns in Kanathu. It's a beautiful place. Romba alaga decorate pannirukanga. So this is the main stage. Twinkle twinkle little star. So all that one is the theme. Yes. Okay. So you are going to see a very beautiful decoration. And you are going to see it. மரம் இதெல்லாம் அண்ட் இது வந்து இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயம் இந்த வெதர் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மேலும் அழகாக ஆக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ திஸ் இஸ் எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப் அலாங் வித் பாலா. ஸோ டேக் கேர், ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் சென்னை ஈவென்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவென்ட் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ, குட் நைட் அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.